பூமத்திய ரேகை நிலநடுக்கோடு ஈக்வேட்டார் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் பூமியின் மையப்பகுதி பூமி சுழலும் அச்சின் வடமுனை மற்றும் தென்முனை ஆகியவற்றுக்கு சம அளவான தொலைவில் பூமி உருண்டையை சுற்றி இருப்பதாக கருதப்படுகின்ற ஒரு கற்பனை கோடு. இந்த கற்பனை கோடு பூமியை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறது. இந்த கோட்டுக்கு வடக்கே உள்ள பகுதி வட அரைக்கோளம் என்றும் தெற்கே உள்ள பகுதி தென் அரைக்கோளம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிலநடுக்கோட்டின் மொத்த நீளம் ஏறக்குறைய 40,075 கிலோமீட்டர் ஆகும். பூமத்திய ரேகையிலிருந்து வட துருவமும் தென் துருவமும் சம தூரத்தில் இருக்கின்றன. பூமத்திய ரேகை கோட்டு பகுதியில் உலகில் மொத்தம் 14 நாடுகளும் பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல் என 3 பெருங்கடல்களும் அமைந்துள்ளன. இங்கு காலநிலை அதிக வெப்பமும் அதிக மழை பொழிவுமாய் இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் பூமியின் அகலம் அதிகரித்து காணப்படுகிறது. பூமியின் விட்டம் பூமத்திய ரேகை பகுதியில் அதிகரித்து பூமத்திய ரேகை வீக்கம் என்ற நிகழ்வை உண்டாக்குகிறது. இந்த பூமத்திய ரேகை வீக்கத்தை இப்படியும் சொல்லலாம். அதாவது, துருவ பகுதிகளுக்கு அருகே கடல் மட்டத்தில் இருக்கும் மக்கள் பூமத்திய ரேகைக்கு அருகே கடல் மட்டத்தில் இருக்கும் மக்களை விட பூமியின் மையத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றனர். பூமத்திய ரேகை வீக்கத்திற்கு பூமியின் சுழற்சியே காரணம். பூமியின் சுழற்சி வேகம் நிலநடுக்கோட்டில் மணிக்கு 1,670 கிலோமீட்டர் ஆக இருக்கிறது. இதற்கு காரணம், பூமியின் எல்லா பகுதியும் ஒரு தடவை சுற்றி முடிக்க 24 மணி நேரத்தை எடுத்துக்கொள்வதே. அதாவது, ஒரே கால அளவில் கோள வடிவ பொருள் சுற்றும் போது விட்டம் அதிகம் உள்ள மையப்பகுதி வேகமாகவும் விட்டம் குறைவாக உள்ள துருவ பகுதி மெதுவாகவும் சுழலுவதே இதற்கு காரணம். பூமத்திய ரேகை பகுதியில் புவியின் சுழற்சி அதிகமாக இருப்பதால் மைய விலக்கு விசையும் அதிகரித்து இங்கு புவியீர்ப்பு விசை குறைவாக உள்ளது. இந்த பண்பினால் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ராக்கெட் ஏவுவதற்கு குறைந்த அளவே எரிபொருள் தேவைப்படுவதால் ராக்கெட் ஏவுதளங்கள் இப்பகுதியில் அதிகமாக உலக நாடுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனின் கதிர்கள் நேராக விழுவதால் இங்கு மிகுந்த வெப்பமும் அதிக மழை பொழிவும் இருக்கிறது. இதனால் இப்பகுதியில் உலகின் மழைக்காடுகள் அதிகம் காணப்படுகின்றன. அமேசான் மழைக்காடுகள், காங்கோ மழைக்காடுகள், தென்கிழக்காசிய மழைக்காடுகள் போன்றவை. இங்கு ஆண்டு முழுவதும் பகல் 12 மணி நேரமாகவும் இரவு 12 மணி நேரமாகவும் சமமாக இருக்கிறது. மார்ச் 20 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய இரு நாட்கள் சூரியனின் கதிர்கள் இப்பகுதியில் செங்குத்தாக விழுகிறது. அப்பொழுது இங்கு நம்முடைய நிழல் கீழே விழுவதில்லை. பூமத்திய ரேகை பூமியை வட அரைக்கோளும் தென் அரைக்கோளும், அதாவது நார்தர்ன் எமிஸ்பியர், சதர்ன் எமிஸ்பியர் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறது. இதை ஒரு சோதனை மூலம் நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த இடம் உகாண்டா நாட்டில் உள்ள 0° லேட்டிடியூட், அதாவது பூமத்திய ரேகை. இங்குதான் அந்த சோதனை செய்யப்படுகிறது. நார்தர்ன் எமிஸ்பியரில் உள்ள இந்த இடத்தில் ஒரு ட்ரேயில் நீர் ஊற்றி அதை ஸ்கேலை கொண்டு சமப்படுத்தி அதில் ஒரு பூவை வைத்து ட்ரேவின் அடிப்பகுதியை திறந்து விடும்போது அந்த பூ வலதுபுறமாக சுற்றுவதை நாம் பார்க்கலாம். சற்று தள்ளி சதர்ன் எமிஸ்பியரில் அதே போல ஒரு ட்ரேவை வைத்து சமப்படுத்தி நீர் ஊற்றி அதில் பூவை போடும்போது அந்த பூ இடது புறமாக சுற்றுவதையும் பார்க்கலாம்.
பிறகு 0 degree லாட்டிடியூடில், அதாவது பூமத்திய ரேகையில் இதே சோதனை செய்யும் போது பூ எந்த திசையிலும் சுற்றாமல் நேரடியாக ட்ரேவுக்குள் சென்று விடுகிறது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டில் 0 degree என்பதை உறுதிப்படுத்துகிறது.